இப்போ இலை மஞ்சளுக்கு நேர் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பூச்சி இருக்கும். இதுக்கு பேர் செதில் பூச்சின்னு பேர். இந்த செதில் பூச்சி அங்கங்கே அங்கங்கே உட்காந்து சாறு உறிஞ்சி குடிக்கிறதுனால இந்த பச்சை கலர் மாறி பாருங்கள், இதுக்கு பின்னாடி ஒன்றுமே இல்லை, நல்லாயிருக்கு. இது செதில் பூச்சி வந்தது. இப்போ செதில் பூச்சி வந்ததுக்கும் வராததுக்குள்ள வித்தியாசம், மஞ்சள் ஆகிறதுக்கு ரெண்டு மூணு காரணம் இருக்குது. ஒன்று தான் இந்த பூச்சி. ஸோ இந்த பூச்சிக்கு வந்து நம்ம தயாமித்தாக்சாம் அப்படிங்கிற மாதிரி மருந்துகளை ஸ்ப்ரே பண்ணோம்னா சரியாயிடும். ஆனால் சத்து பற்றாக்குறையினால் மஞ்சள் வருதா அப்படின்னா, நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா சில மரங்களெல்லாம் ரொம்ப இதை விடவே மஞ்சளாக இருக்கும். அப்படி மஞ்சள் இருந்ததுன்னா தழைச்சத்து பத்திலின்னா அப்படி ஆகும். ஸோ இதுக்கு வந்து வருஷத்துக்கு ரெண்டு தடவையாவது நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு மரத்துக்கு கம்போஸ்ட்டு 35 கிலோ 35 கிலோ வர மாதிரி ரெண்டு தடவை 35 கிலோ போட்டிங்கன்னா இந்த மஞ்சள் மாறிடும்.